நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் புலவ வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி நவம்பர் 25/11/2021 வியாழக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்றைய சஷ்டி திதி நாளை விடியற்காலை 4:42 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரம் மாலை 6:49 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் வருகிறது. பொதுவாக வியாழக்கிழமை பூசம் சேர்வது மிகவும் சிறப்பானது. அதற்கு குரு புஷ்யம் என்று கூறுவார்கள். இன்றைய நாமயுகம் சுப்பிரம் நாமயுகம், கரசைக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0. பூசமும் ஆயில்யம் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகின்றதனம் நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து இன்றைய தினம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்றைய தினம் புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, சபை கூட்டுவதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான பசு ஆடு மாடுகள் வாங்குவதற்கு, பால் பண்ணை அமைப்பதற்கு, வாசு சாந்திகள் செய்வதற்கு, வீட்டில் ஏதாவது வாசு தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்திக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிவதற்கு, வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு, வெளிநாடு செல்வதற்கு போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஏற்றதனமாக அமைகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் சேருவது குரு புஷம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் பூசம் நட்சத்திரம் என்பது குரு பகவான் அவதாரம் செய்த நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். அது வியாழக்கிழமையில் சேருவது மிகவும் சிறப்பானது. குரு புஷ்யம் ஒரு நல்ல யோகமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் ராகு காலம். பகல் 1:30 பிறகு 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிக்கு பிறகு 7:30 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்து பூராடம் உத்திராடத்திலே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. பூராடத்திலே பிறந்தவர்கள் அம்பாளியும் உத்திராடத்திலே பிறந்தவர்களும் விநாயகப் பெருமானையும் வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாறு உள்ள நட்சத்திரங்கள் பூராடம் பரணி புறம். இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு மாலை 6:49 வரையும் மாலை 6:49 பிறகு உத்திராடம் கிருத்திகை உத்திரம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கும் வதைத்தாறு அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9:27 பிறகு 10:57 வரை, மாலை 4:57 பிறகு 7:27 வரை, இரவு 8:27 பிறகு 9:27 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபமான தினமாக அமைகிறது. தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் தொடங்கலாம். அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியால் தன லாபத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ரிஷப் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். தொழில்துறையில் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றங்கள் ப்ரொமோஷன் காரணமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களை தேடியே இருக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். மனைவியால் நல்ல லாபம் இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் உங்கள் சொல்படி கேட்டு எல்லோரும் உங்களுக்கு பெருமைப்படுத்துவார்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இன்றைய தினம் தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது. அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனி ஆட்சியாக இருப்பதனால் அஷ்டம சனி பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. போட்டிகள் நிறைய இருக்கும். போட்டிகளில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். பிறருக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுங்கள். கடன் வாங்கி சுப செலவுகளை மாத்திரம் செய்யுங்கள். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அது நடைபெறாது. 6ஆம் இடத்திலே சுக்கரன் இருப்பது இன்றைய தினத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவினங்கள் நல்ல கல் செலவினங்களாக சுப செலவினங்களாக இருக்கும்.
இன்றைய தினத்தில் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தேவருள் முழுமையாக இருக்கிறது. லட்சுமிகரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே சூரியன் கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் அவர்கள் மூலமாக சந்தோஷத்தையும் நீங்கள் இன்றைய தினம் அடைவீர்கள். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருப்பது சுப சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான்காம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இரவு நேர பயணங்களை இன்றைய தினம் செய்யாமல் இருப்பது நல்லது. தெய்வ வளம் முழுமையாக இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்ட தோஷம் விலகியிருப்பது ஒரு நல்ல சகுனம். இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சில காலங்களுக்கு கிடையாது. தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக, முக்கியமாக மனைவியால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு ஆலோசித்து செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது முக்கியமாக தனுசு ராசியிலே பிறந்து பூராடம் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் அதிகமான தோஷம் இருக்கிறது. பூராடத்தில் பிறந்தவர்கள் அம்பாளையும் உத்திராடத்தில் பிறந்தவர்களை விநாயகப் பெருமானையும் வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விட்டுவிட்டு நன்மைகள் பெற முடியும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சிறிது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு இருபுணம் சுபகரங்கள் ஒரு பக்கம், குருபவான் இன்னொரு பக்கம் சுக்கர பகவான். ஆகவே சதுரங்க பலத்தோடு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் நீங்கும். செலவினங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகளும் நீங்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. எந்த காரியத்தை செய்தாலும் திறம்பட செய்து அதில் நீங்கள் நல்ல பெயரை எடுப்பீர்கள். ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். அதே போலவே தாய் தந்தரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயரையும் புகழையும் நீங்கள் பெறுவீர்கள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எதிரிகளால் கூட லாபம் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.